ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லா காலத்திலும் ஓடக்கூடிய ஒரு 5 விதமான கடை வைத்து நடத்தக்கூடிய தொழில் வாய்ப்புகள். இதில் வந்து இந்த கடை வந்து உங்களுக்கு ரன் ஆகாது அப்படின்னு வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாது. எல்லா டைம்லேயும் வந்து நல்ல ரன் ஆகும், நல்ல மூவிங் உள்ள ஒரு தொழில் வாய்ப்பு தொழில்கள் தான் கடை வைத்து நடத்தக்கூடிய தொழில்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எல்லா விதமான தொழில்களையும் நீங்கள் வந்து குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து 5வது ஒரு தொழிலை சொல்லுவேன். இந்த தொழிலை நீங்கள் வந்து உங்கள் ஏரியாலேயே உங்கள் தெருவில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த வீட்டில் தான் இல்லை பிளாஸ்டிக் பொருளை வந்து யூஸ் பண்ணாமல் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறாங்க, எல்லா வீட்லேயும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் பெரிய விசேஷம் என்னென்னா வந்து இது வந்து எக்ஸ்பைரி ஆகாது, இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பைரி டேட்டும் கிடையாது. இந்த பிளாஸ்டிக் பொருளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி வாங்கி ஒரு 6 மாதம் கூட அதை சேல்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெரிய பெரிய மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும் இந்த கடை. ஆனால் சின்ன சிறிய மார்க்கெட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த கடை இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ரொம்ப குவாலிட்டியான பொருளை வாங்கி சேல்ஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் விலை கம்மியாக உள்ள அந்த பொருளை பிளாஸ்டிக் பொருளை வாங்கி இந்த நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக நீங்கள் வந்து உங்கள் குவான்டிட்டியே ப்ளஸ் குவாலிட்டியை எல்லாத்தையும் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா வந்து பிராண்டட் பொருளை பொறுத்த வரைக்கும் ஒரு 15-30% வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் இருக்குது. அதே நான் பிராண்டுனா வந்து ஒரு 30% ஒரு 50-55% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கிஃப்ட் ஷாப். இந்த கிஃப்ட் கடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லா A to Z எல்லா விதமான கிஃப்ட் பொருளை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணணும். எந்த கஸ்டமர் வந்தால் கூட அவருக்கு தேவைப்படக்கூடிய அந்த பொருள் அங்கே இருக்கணும். அந்த பொருள் இல்லாமல் அவர் திரும்பி போகாத அளவுக்கு நீங்கள் எல்லா விதமான கிஃப்ட் ஐட்டமும் உங்கள் கடையில் சேல்ஸ் பண்ணணும். இதில் மெயினாக வந்து நல்லா லேட்டஸ்ட்டு ட்ரெண்டில் இருக்கிற அந்த கிஃப்ட் ஐட்டம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணணும். இதில் ப்ராஃபிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20% வந்து ஒரு 50% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது இதில். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, அதாவது இந்த கவரிங் நகைகளை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பு. இந்த கடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஒன்லி வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அதை தான் நீங்கள் சேல்ஸ் பண்ணோம். அதுக்கு ரிலேட்டடான எந்த பொருள் இருந்தால் கூட அதை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். இதில் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா லேட்டஸ்ட்டாக என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து விற்கணும். இதில் வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டில் பொறுத்த வரைக்கும் 30% ஒரு 70% வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கடை வைத்து நடத்தக்கூடிய தொழில் என்னென்னா வந்து டிஜிட்டல் சர்வீஸ் சென்டர், அதாவது நீங்கள் வந்து மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஆதார் கார்டு அப்புறம் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு இப்படி வந்து டிஜிட்டலாக என்னென்ன உங்களுக்கு ரெடி பண்ண தர முடியுமோ அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்கள் ஷாப்பில் வந்து ரெடி பண்ணி தரக்கூடிய ஒரு பிஸ்னஸை தான் செய்ய போகிறீங்க. இந்த கடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வச்சிங்கன்னா நிறைய கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஆன்லைனில் வந்து அவங்களுக்கு தேவையானதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு செஞ்சிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த கடையை நீங்கள் வச்சிங்கன்னா உங்களை தேடி வந்து அவங்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்வாங்க. இதில் வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த பென்ஷன் ஸ்கீம்மு, அப்புறம் வந்து நிறைய வந்து ஆன்லைனில் செய்ய வேண்டியது இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறது, பேன் கார்டு அப்ளை பண்ணுறது, அப்புறம் ஓட்டர் ஐடியுடைய ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்தால் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மக்களுக்கு ஆன்லைனில் செஞ்சு கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து கூட வந்து இந்த ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கலாம், அப்புறம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கலாம், இப்படி நிறைய வந்து சர்வீஸ் பண்ணலாம். இதில் பெரிய விசேஷம் என்னென்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு கம்ப்யூட்டர் வச்சு ஒரே ஒரு சிஸ்டம் வச்சு நீங்கள் வந்து எல்லா வேலையும் வந்து செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக நீங்கள் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், இந்த நோட் புக்ஸு, பென்னு இப்படி எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசியாக பார்க்க போகிறது இது வந்து ஒரு லேடிஸ், இந்த லேடிஸ்லாம் வந்து ஏதாவது கடை வைக்கணும்னு நினச்சா இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆண்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கடையை வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கூட கம்மியாக தான் ஆகும். இதில் பெரிய விசேஷம் என்னென்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் ஏரியாலே ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது வந்து உங்கள் மார்க்கெட்டில் மெயின் மார்க்கெட்டு அந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து நிறைய சர்வீஸ் இருக்குது, இதில் வந்து உங்களுக்கு 100% ப்ராஃபிட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் வந்து பியூட்டி பார்லர் ஷாப். இந்த பியூட்டி பார்லர் ஷாப்பை வந்து லேடிஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம். இதில் வந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் சேல்ஸ் பண்ணலாம். நிறைய லேடிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பியூட்டி பார்லர் ஷாப் மூலிமா அவங்களுக்கு வந்து சிகை அலங்காரம், இன்னும் பல அது பியூட்டி பார்லர் என்னென்ன செய்வாங்களோ அது எல்லாமே செஞ்சு அவங்களுக்கு அந்த சர்வீஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு மூவிங் உள்ள தொழிலாக இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு 5 விதமான கடை வைத்து நடத்தக்கூடிய தொழிலை பற்றி பார்த்தோம். இந்த தொழிலில் செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணிவிட்டு அதனுடைய நாளை தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பு பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.